ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். நான் பாக்யா அசோக். நிறைய பேருக்கும் வந்து கடன் பிரச்சனைகள் வந்து இருந்துகிட்டே இருக்கும். அதாவது அவங்க அப்பா வரைக்கும் இருந்துகிட்ருக்கும், அதுக்கப்புறம் அவங்க அப்பாவுக்கு அடுத்து அந்த பசங்களுக்கும் தொடர்ற மாதிரியெல்லாம் இருக்கும்ல. ரொம்ப நாளாக அந்த கடன்லேருந்து அந்த ஒரு கடன் இருக்குது, ₹1,00,000 இருந்தால் கூட அந்த கடனை வந்து கம்ப்ளீட்டாக முடிக்காமல் அந்த தொடர்ந்து வந்துட்டே இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணலான்னா, ஒவ்வொரு சுவாதி நட்சத்திரத்தோட டே வருதுல்ல கேலண்டரில் பார்த்துக்கோங்க, என்னைக்கு சுவாதி நட்சத்திரத்தோட நாள் வருதுன்ட்டு, அந்த அன்னைக்கு நரசிம்மரை வழிபட்டுட்டே வந்தீங்கன்னா போதும். தொடர்ந்து ஒரு 21 சுவாதி நட்சத்திரம் வழிபட்டீங்கன்னா கூட நல்ல சேஞ்சஸ் ஏற்படும், அந்த கடன்கள்லாம் வந்து குறைய ஆரம்பிக்கும். எப்படி குறைய ஆரம்பிக்கும்னா, அவங்க பண்ணுற பிஸ்னஸில் வந்து நல்ல ஒரு க்ரோத் உண்டாக ஆரம்பிக்கும். அதுலேருந்து கடன்லேருந்து பூரணமாக வெளியே வந்துடுவாங்க. நரசிம்மர் பகவானோட அருள் வந்து உங்களுக்கு நல்லா கிடைக்கும் கடன் தீர்றதுக்கு. இதை ருண விமோச்சனம்னு சொல்லுவாங்க. அதுலேருந்து நம்ம வெளியே வந்துடுவோம். நிறைய பேருக்கு வந்து கோர்ட்டு கேஸ் நடந்துட்டு இருக்கும், எப்போ எனக்கு தீர்ப்பு கிடைக்கும், எனக்கு சாதகமாக கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வந்து என்ன பண்ணலாம், எனக்கு சாதகமாக ஆகணும், என் மேலே நியாயம் இருக்குது அப்படின்னு எல்லாம் நிறைய பேர் கிளைண்ட்ஸ் கேட்குறாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறேன். எப்பவுமே வந்து கோர்ட் கேஸில் ரொம்ப டென்ஷன் ஆகி டிப்ரெஷன் ஆகி ரொம்ப அலைஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அந்த டைமில் ஆஞ்சநேயரை வேண்டுங்க. எப்போ வேண்டுறீங்கன்னா, ஆஞ்சநேயரை ஒவ்வொரு சனிக்கிழமையும் அவர் கோயிலுக்கு போய் வெண்ணெய் அவர் மேலே நிறைய அபிஷேகம் பண்ணுவாங்க. வெண்ணெய் அபிஷேகத்துக்கு நீங்கள் வெண்ணெய் கொடுக்கலாம், இல்லை வெண்ணெய் படைக்கலாம், இல்லைன்னா வந்து வெண்ணெய் வந்து கன்ஃபார்மு. அதுக்கப்புறம் இன்னொன்றுனா வெத்தலையோட மாலையாக, இப்போ நீங்கள் ஆஞ்சநேயர் நாமக்கல் ஆஞ்சநேயர் டெம்பிளில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெத்தலை மாலை வந்து அவ்வளோ வச்சுருப்பாங்க. ஸோ எவ்ரி சனிக்கிழமை வெத்தலை மாலையும் வெண்ணையும் சாத்தி ஆஞ்சநேயரை வேண்டுதல் வச்சுட்டே வந்தீங்க அப்படின்னா கோர்ட்டு கேஸில் வந்து உங்களுக்கு நல்ல தீர்ப்பு கூடிய சீக்கிரத்தில் கிடைக்கும். தேங்க்யூ.